Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Black Hole. இப்போ ரீசன்ட்டா நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட இந்த Black Hole பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த வீடியோல இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Black Hole பத்தி நமக்கு தெரியணும்னா அதுக்கு முன்னாடி ஐன்ஸ்டீனோட ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஐன்ஸ்டீனோட ஸ்பேஸ் டைம் கிராஃப். இந்த ஸ்பேஸ் டைமில் நம்ம ஒரு மாஸ் இருக்க ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் டைமை அந்த ஆப்ஜெக்ட் பெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எர்த்து இந்த ஸ்பேஸ் டைமில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போனா அந்த எர்த்தோட மாஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் டைம் பெண்ட் ஆகும். ஆப்ஜெக்டோட மாஸை பொறுத்து ஸ்பேஸ் டைம் பெண்ட் ஆகும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் அதிகமாக பெண்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா சன் வந்து அதிகமான மாஸ் கம்பேர் டு எர்த், ஓகேவா? அப்போனா சன் வந்து அதிகமாக அந்த ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணுது எர்த்தை கம்பேர் பண்ணும்போது. இதுதான் ஐன்ஸ்டீன்ஸ் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இந்த தியரியை வச்சு தான் நம்ம பிளாக் ஹோலையே பார்க்க போகிறோம். ஸ்டார்ஸ் இறக்கும்போது தான் பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகுது. சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இறந்தாலும் பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகாதுங்க. சன்னை விட 20 டைம்ஸ் அதிகமான மாஸ் இருக்க ஸ்டார்ஸ் இறக்கும்போது தான் பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகும். இங்கே பெரிய சைஸில் இருக்க அந்த ஸ்டார் ஒரு ஸ்மால் சைஸ் அளவுக்கு சுருங்குது, அதனால தான் இங்கே பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால பிளாக் ஹோல்குள்ளே என்டர் ஆகிற லைட்டால் எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது தான் அதை நம்ம பார்க்குறோம். இதுவே அந்த லைட்டு பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகாட்டி நம்ம எப்படி அதை பார்க்க முடியும்? இங்கே பிளாக் ஹோல்லையும் அதான் நடக்குது, அதனால தான் நம்மளால் பிளாக் ஹோலை பார்க்க முடியறதில்ல. சன் மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்க்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சன்னோட கோரை சுற்றி சம் ப்ரெஷர் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் ஆக்ட் ஆகிட்டே தாங்க இருக்கும். இப்படி நடக்கும்போது சன்னோட கோரில் இருக்கிற ஃபியூயர், அதாவது ஹீலியம் மாலிக்யூல்ஸ் கம்பைன் ஆகி கார்பன் மாலிக்யூல்ஸாக மாறும். அந்த கார்பன் மாலிக்யூல்ஸால் ஃபர்தராக கம்பைன் ஆக முடியறதில்ல, ஏன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் சன்னால் தர முடியலை. அதனால தான் சன் வந்து பிளாக் ஹோலாக மாறாமல் ஒரு டிராஃப்ட் பிளானட்டாக மாறிடுது. இந்த டிராஃப்ட் பிளானட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா எர்த்தோட சைஸை விட பாதியாக தாங்க இருக்குது. என்ன தான் சன்னோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியானாலும் அதோட டென்சிட்டி ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோ தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. நம்ம இப்போ சன்னை விட 20 டைம்ஸ் அதிகமான மாஸ் இருக்க ஸ்டாரை எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாரோட கோரில் இருக்கிற ஹீலியம் மாலிக்யூல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி கார்பன் மாலிக்யூல்ஸாக மாறுது. இந்த கார்பன் மாலிக்யூல்ஸ் ஃபர்தராக கம்பைன் ஆகி நியான், நியான் ஃபர்தராக கம்பைன் ஆகி ஆக்சிஜன், அதுக்கடுத்து சிலிக்கான், அதுக்கடுத்து அயன். ஃபர்தராக ப்ரெஷர் ஆக்ட் ஆகிறனால ஃபைனலாக நமக்கு நியூட்ரான் கோராக கிடைக்குது. எப்படி இப்படி கம்பைன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சன்னை விட பெரிய ஸ்டாராக இருக்கிறனால அதிக அளவு ப்ரெஷரை எல்லா டைரெக்ஷன்லேருந்தும் அந்த ஸ்டாரால் கொடுக்க முடியுது. ஃபர்தராக ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்போது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, அதுதான் பிளாக் ஹோலாக க்ரியேட் ஆகுது. பிளாக் ஹோல் எங்கே போய் முடியும்? ஏன் அதுக்குள்ளே போகிற ஆப்ஜெக்ட்லாம் வெளியில் வராதுன்னு சொல்கிறாங்க? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்பேஸ் டைமை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இதில் வந்து நம்ம ஸ்டார் வைக்கிறோம். அந்த ஸ்டாரோட மாஸ் வந்து 20 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் சன்னோட மாஸை விட. ஸோ என்னாகும், ஸ்பேஸ் டைம் வந்து அதிகமாக பெண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி அதிகமாக பெண்ட் ஆகி நமக்கு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த பிரைட்டாக ஒரு ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஈவன் ஹெரிசான் ஜோன்னு சொல்லுவோம். இந்த ஜோன் பக்கத்தில் வர எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமேவும் வந்து உள்ளக்கு போயிடும், அது வந்து வெளியில் வரவே முடியாது. இந்த ஜோனை ரீச் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸோட எல்லா லாஸையும் லூஸ் பண்ணிடும், அதோட அங்கே டைமும் கூட ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எண்டாகிற இடத்த தான் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்குலாரிட்டிக்கு ஜீரோ வால்யூம் தான் இருக்கும். நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு பெரிய ஸ்டார்க்கு எவ்வளோ வால்யூம் இருக்கும்? அது சிங்குலாரிட்டிங்கிற ஒரு குட்டி ஸ்டாராக நம்ம ஸ்குவீஸ் ஆகி வரும்போது வால்யூம் வந்து நெக்லிஜிபிள் ஆயிரும். ஃபைனலாக சிங்குலாரிட்டியில் வால்யூம் வந்து ஜீரோவாக இருக்கும் அண்டு டென்சிட்டி இன்ஃபினிட்டியாக இருக்கும். பிளாக் ஹோலோட டென்சிட்டி எப்படி இன்ஃபினைட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? நமக்கு டென்சிட்டிக்கு மாஸ் டிவைடட் பை வால்யூம்னு ஃபார்முலா தெரியும். மாஸ் டிவைடட் பை இங்கே வால்யூம், சிங்குலாரிட்டியில் வால்யூம் வந்து ஜீரோ தானே. ஸோ ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனி திங் டிவைடட் பை ஜீரோ இன்ஃபினிட்டி ஆகிடும். இப்படி தான் டென்சிட்டி இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிறது ஈவன் ஹெரிசானோட பிக்சர். நம்ம பிளாக் ஹோலை பார்க்கவும் முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்சர்வ் பண்ணவும் முடியாது. பிறகு எப்படி தான் அந்த பிளாக் ஹோலை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஈவன் ஹெரிசான் டெலஸ்கோப்பால் மட்டும்தான் இது பாசிபிள். இதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 7 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் எர்த்தில் வந்து இந்த டெலஸ்கோப்ஸை ஃபிக்ஸ் பண்ணி பிளாக் ஹோலை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. முத முதல்ல
சிகிட்டாரஸ் ஏ அப்படிங்கிற ஒரு பிளாக் ஹோலை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இதோட மாஸ் வந்து 4 மில்லியன் சன்ஸோட மாஸ்க்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. இதை எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி S2ங்கிற ஒரு ஸ்டார் ரிவால்வ் ஆகி வந்திருக்கு. இது ஆர்பிட்டல் ஷேப்பில் தானே ஸ்டார் சுற்றி வரும். ஒரு பிளானட்டை எப்படி எர்த்த 3 ஆர்பிட்டல் ஷேப்பில் சுற்றி வருதோ அது மாதிரியே தான் இதுவும் சுற்றி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டார் பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் வரும்போது பிரைட்டாகவும், அதுவே தூரம் போக போக டிம்மாகவும் வந்து க்ளோ ஆகிருக்கு. இதை வச்சு தான் இந்த ஸ்டார் வந்து எதையோ சுற்றி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அது வந்து ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டார் கிட்டத்தட்ட 12 வருஷம் எடுத்துக்கொடுமா ஒரு ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு. நம்ம எர்த்தும் பிளாக் ஹோலாக ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக பிளாக் ஹோல் ஆகும். எப்போ அப்படின்னா அது ஒரு பட்டாணி சைஸ்க்கு சுருங்கும் போதுங்க. ஆனால் அதுக்கு பாசிபிளே இல்லை, ஏன்னா ப்ரெஷர் அந்த அளவுக்கு எர்த்தால் கொடுக்க முடியாது. இந்த பிளாக் ஹோலுங்கிற கான்செப்ட் இப்போ நேற்று வந்ததில்லை, 18th century ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 18th century ஒரு லார்ஜ் மாஸ் இருக்க ஸ்டார் லைட்டை வந்து வெளியில் விடாது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து 1915 ஐன்ஸ்டீன் அதிகமான மாஸ் இருக்க ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து ஐன்ஸ்டீனோட இறப்புக்கு அப்புறம் ரோகர் பென்ரோ, ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவங்களும் ஐன்ஸ்டீனோட ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பிளாக் ஹோலை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கடுத்ததாக ஆண்ட்ரியா கிரேஸ் அண்டு ரெய்ன்ஹார்ட் ஜென்சல் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் மேசிவ் காம்பாக்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சென்டர் ஆஃப் கேலக்ஸியோட சென்டரில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிளாக் ஹோல் பற்றின ரிசர்ச்சில் 2020 நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க 3 பேருக்கு. யாருன்னா ரோகர் பென்ரோஸ், ஆண்ட்ரியா கிரேஸ் அண்டு ரெய்ன்ஹார்ட் ஜென்சல். ஒருவேளை அந்நேரம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. உங்களுக்கு இப்போ பிளாக் ஹோல் பற்றினா ஒரு கிளியர் வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக சொல்லணும்னா, அதிகமான கிராவிட்டி இருக்கிற இடம், லைட் கூட எஸ்கேப் ஆகாது, டென்சிட்டி இன்ஃபினிட்டியாக இருக்கும். சன்னை விட அதிகமான மாஸ் இருக்க ஸ்டார்ஸ் இறக்கும்போது தான் நமக்கு பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபிசிக்ஸ் அஸ்பிரன்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.